சரவணன் பாஜகவோடு அதிமுக அசோசியட் இருக்கு பாஜகனால மதச்சார்பின்மை பாதிக்கப்படுது பன்முகத்தன்மை பாதிக்கப்படுதுன்னு திரு கமலஹாசன் வைக்கிறது அதிமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கையில வைக்கிறாங்க அது களத்துல எதிரொலிக்குமா அது இந்தியாவின் எதிர்காலத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி நலன் மீது அக்கறை இருக்கக்கூடிய யாருமே வந்து பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு புள்ளியை வந்து தொட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா மதச்சார்பற்ற தன்மை இந்த கூட்டணி எதன் அடிப்படையில் வந்து வந்திருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாக தேர்தலாக இருக்கட்டும் எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னா ஒரு மத சார்பற்ற கூட்டணி என்ற அடிப்படையில் வந்திருக்கு இன்னிக்கு இன்னிக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானு மனேசர்னு ஒருத்தர் ஹரியானாவில் இரண்டு இஸ்லாமியர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அவர் வந்து அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு துப்பாக்கி என்ன கவுரட்சகரான் என்ன பண்றாரு யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ இந்த பொய் வச்சு கொலை பண்ணிருக்காங்க இன்னும் அந்த மானு மனேசர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ன காரணம் அப்படின்னா பாஜக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார் இதை விட வேற என்ன வேணும் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக அண்ணன் கேட்கிறாரு சிறுபான்மையினருக்கு நீங்கள் வந்து என்ன செய்து விட்டீர்கள் என்ன உங்களால் செய்ய முடிஞ்சது முத்தலாக் தடுப்பு சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போட்டோம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை எடுத்து சொன்னோம் சிஏஏ சட்டம் இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் இந்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு துணை நின்றோம் இப்படி அவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து அவர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முன்னாலே நிற்பது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா திமுக தான் நின்று கொண்டிருக்கிறது இல்ல கமலஹாசன் அப்பெல்லாம் உங்க கூட இருந்தாரா இல்ல நீங்க மதச்சார்பற்ற கூட்டணி தானே கடந்த தேர்தலையும் சொன்னீங்க அப்ப நில்ல இப்ப ஏன் வராரு சந்தர்ப்பவாதமானு கேட்டு அதுதான் சொல்றேன் என்ன அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த நிலைமையை விட இப்போ வந்து இந்தியா சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலைமை மிக மிக மோசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா நம்ம அந்த பன்முகத்தன்மை என்ற அடையாளமே இருக்காது பாஜகவிற்கும் பன்முக தன்மைக்கும் எட்டிக்காய் அவர்களுக்கு வந்து பிடிக்கல யாருமே வந்து பன்முகத்தன்மையோடு பல மதங்களை கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது பல மொழிகள் பேசுபவர்களாக இருக்கக்கூடாது பல உணவுகள் உண்பவர்களாக இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே சப்பாத்தியை தான் சாப்பிடணும் எல்லாம் ஒரே இந்திய தான் பேசணும் எல்லாம் ஒரே கடவுளைத்தான் கும்பிட வேண்டும் அப்படின்ற கோட்பாடோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது பாஜக அந்த வீரியத்தை உணர்ந்து அந்த பய அந்த இந்தியா இவர்கள் கையிலே சிக்கிக் கொண்டால் இன்னும் என்னவாகுமோ அப்படின்ற அந்த இந்த எண்ணத்தின் அந்த அச்சம் வந்து இல்லையா நீங்க சொல்ற அவங்க வந்து கூட்டணி வைத்திருப்பார்களா நல்ல கேள்வி அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே அச்சம் ரெய்டு ஊழல் வழக்குகள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருமான வரித்துறை ரைடுகள் அவர்கள் வந்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை காப்பாற்ற வேண்டும் இதுதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம் அவர்களுக்கு நாட்டை பற்றியெல்லாம் என்ன கவலை இருக்கிறது ஒரு கவலையும் கிடையாது எதை பத்தியும் அவர்கள் கவலைப்பட்டது போல தெரியவில்லை இப்போ பேசுறாங்க ஏதாவது ஒரு அதிமுக தொண்டர் பாஜக கூட்டணியை விரும்புகிறாரா இல்லையே யார் இந்த பாஜக கூட்டணியை விரும்பிக் கொண்டிருக்கிறார் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் சொத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் பாஜகவுடைய கூட்டணியை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள்